ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான அவல் பாயசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளானது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க இது செய்கிறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். அதில் 3 டீஸ்பூன் நெய், 5 போல முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். திராட்சை அதே மாதிரி 5-8 போல, அதையும் நல்லா பலூன் மாதிரி வந்தோடனே அதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ இருக்கிற இந்த நெய்லேயே அவலை வந்து வறுத்துக்கலாம். அவல் வந்து நான் 1 கப் எடுத்திருக்கேன். இது வந்து 150 ml கப்பு, அதில் 1 கப் எடுத்திருக்கேன். எல்லாமே இதில் தான் மெஷர் பண்ணியிருக்கேன். 2-3 நிமிஷம் போல் வறுத்ததுக்கப்புறம் அவளையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது காய்ச்சாத பால், 3 கப் எடுத்திருக்கேன். 1 கப் அவளுக்கு, 3 கப் பால் எடுத்திருக்கேன். தண்ணி சேர்க்காத பால். பால் வந்து நல்லா ஒரு 3-4 தடவை நல்லா பொங்கி பொங்கி வரட்டும். அந்த ஆடையெல்லாம் உள்ளே கலந்து விட்டுருங்க. நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 4-5 தடவை பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மற்ற பொருளை சேர்க்கலாம். இப்போ அவல் இதோட சேர்த்துக்கலாம். அவல் வேக ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமே வெந்துடும். அவல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அஞ்சு நிமிஷம் கழித்து அவல் வெந்துருச்சான்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், இன்னும் வேகணும். ஒரு 10 நிமிஷம் ஆச்சுன்னா நல்லா வெந்துடும். அது வரைக்கும் அடுப்புலேயே இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா அவல் வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வெல்லம் சேர்த்துடலாம். வெல்லம் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். 1/2 கப்லேருந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா கொஞ்சம் தித்தி 1/2 கப் சேர்த்து ஆனால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ஒருவேளை உங்களுக்கு வெள்ளத்தில் வந்து மண் தூசி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வெள்ளத்தை தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதை வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் இடிச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து 4-5 நிமிஷம் இருந்தால் போதும். உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் வெல்லம் சேர்க்கறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பால் கெட்டியாக வைக்க வச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இதோட நம்ம வறுத்து வச்சுருக்க திராட்சை முந்திரி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான அவல் பாயசம் ரெடி. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.